மூணாவதாக அல் ஹரக்கத்து சாலிச அத்தரண் அத்தரண் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மயிலானு ஷை லேசாக சாய்வது இங்க அத்தரண் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து தமிழில் சொல்றது அந்த சுழல் ஆட்டம் அப்படின்ட்டு தமிழுடைய வார்த்தையாக சுழல் ஆட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே உபயோகிக்கலாம் அல்ல ஹரக்கத்து சாலிசா அத்தரநொஹ் இந்த தரன் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது ஏன் நடக்குது அது பண்ணால் என்ன அல் அருதோ த தரன் நகோ பிகூவத்தின் ஜாதிபீயத்தின் லிகுல்லிம் வல் கமரி பூமி இருக்கிறத அது தரநோ சாய்கிறது சுல பி ஜாதிபீயத்தின் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக சூரியனுக்கு அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஈர்ப்பு விசை பூமிக்கு இருக்குது இன்னொரு பக்கம் சந்திரனுடைய ஈர்ப்பு விசையும் இருக்குது சந்திரன் ஒரு பக்கம் பூமியே பக்கம் இழுக்குது சூரியன் ஒரு பக்கம் பூமியை பக்கம் இழுக்குது இப்போ ரெண்டுனுடைய ஈர்ப்பு விசையும் இருக்குது வேறுபட்டு அளவு தான் சூரியனுடைய ஈர்ப்பு விசை அதிகம் சந்தனோடய ஈர்ப்பு விசை கம்மி ஆனாலும் கூட இந்த ஈர்ப்பு விசை என்ன செய்யுது ஒரு வகையான சாய்வை ஏற்படுத்துது வஹாதா இந்த தரண் அப்படிங்கிறது இருக்குது மெஹவரில் அருதி கலீலன் வய ஆதி மெஹவரில் அருதி கலீலன் ஜித்தா இந்த திறன்கை மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் அத்தி அது கொண்டு போய் சேர்க்கிறது பூமியினுடைய அச்சி லேசாக தூரமாகுவதின் பக்கம் பூமியினுடையச்சு இப்படி தான் இருக்குதுண்டா லேசாக சின்ன மாற்றம் அடையுது பெருசாக இல்லை அதாவது இப்படிலாம் மாறாது அதுவும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு தான் அதை நம்ம கணக்கிட முடியும் லேசான ஒரு மாற்றம் இப்படி இருந்தது லேசாக ஒரு மாற்றம் அந்த பூமியினுடைய அச்சி லேசாக தூரமாகுவதின்பால் கொண்டு போய் சேர்க்கிறது வயலா இபுத்தி ஆதி மெகவரில் அறுதி கலீலன் ஜித்தா மிகவும் குறைவாக ஆக குறைவாகத்தான் பூமியினுடைய மெகவர் இருக்குது அது வந்து நகன்று போகுது இதுக்கு வந்து உதாரணம் சொல்லுவாங்க பம்பரம் பார்த்துருப்போனம்மா பம்பரம் பம்பரம் சுற்றுறது பம்பரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது பம்பரத்தினுடைய தலையில் லேசாக லேசாக நல்ல தட்டுனா கீழே விழுந்துடும் வேகமாக சுற்றி கொண்டு இருக்கிற பம்பரத்தில் லேசாக தட்டினா அந்த ஆணி இருக்குது அப்படி விலகி விலகி ஆடும் பம்பரத்தினுடைய ஆணி அது சுற்றும் பொழுதே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த ஆணி லேசாக விலகும் பூமியில் அதே மாதிரி தான் இந்த பூமியினுடைய மெகவரும் லேசாக விலகும் அப்படிங்கிறாங்க இந்த சுழல் ஆட்டங்கிறது அந்த பம்பரத்தினுடைய அந்த ஆணியின் ஆட்டத்திற்கு ஒப்பானது இது மூணாவது ஹரக்கத் நான்காவதாக ஹரக்கத்து சொல்கிறாங்க அல் ஹரக்கத்து ராபியா அத்ததபுது ததபுதுப் அப்படின்னு சொன்னால் தமிழில் சொல்லுவாங்க நடுக்காட்டம் நடுங்க வைக்கக்கூடிய நடுக்காட்டம் இப்போ நடுக்காட்டம் அப்படிங்கிறது இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டால் இது தரநுகின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆட்டத்துக்கு தான் நடுக்காட்டங்கிறாங்க அதாவது தரண் ஆகுதே லேசா அப்படி அந்த தரண்ங்கிறது வந்து அந்த பம்பரம் லேசாக மேலே போய் இறங்குதா இல்லையா அது மாதிரி பூமியினுடைய மெகவர் அப்படி லேசான ஒரு ஆட்டம் ஏற்படும் அந்த ஆட்டம் ஏற்படும் பொழுது விண்வெளியில் கற்பனையில் ஒரு ரவுண்டை உருவாக்கும் அது அப்படி மெதுமெதுவாக போயிட்டே இருக்கும் பொழுது மெதுமெதுவாக அசையும் பொழுது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு ரவுண்டை உருவாக்கும் ஒரு வட்ட ஒரு வட்டம் போடும் இது வந்து நமக்கு வந்து இடையில் நம்ம வந்து இதில் நேரடியாக நம்ம எதையும் பார்க்க முடியாது இது வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக சொல்லப்படுகிற விஷயம் அந்த அதாவது இந்த தரண் வந்து பம்பரம் எப்படி குதித்து குதித்து ஆளுதோ அதே மாதிரி இந்த பூமியினுடைய அந்த மெகவர் இருக்குது அச்சு லேசாக என்ன செய்யும் குதித்து மேலெலும்பும் அந்த ஈர்ப்பு விசையினால் இப்படி லேசான மாற்றம் ஏற்படும் இப்படி மாற்றம் ஏற்பட்டு கொண்டே ஓடும்போது என்ன செய்யும் அந்த பூமியினுடைய அச்சு இருக்குது விண்வெளியில் ஒரு சின்ன சின்ன வட்டத்தை போடும் ஒரு ரவுண்டை உருவாக்கும் அது எவ்வளோ காலத்துக்கு பிறகு உருவாக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு தான் ஒரு ரவுண்டு வரும் அதுதான் ததபுது அப்படிங்கிறாங்க நடுக்காட்டம் இது ஏற்படுவதற்கு காரணம் அந்த தரநுகை தான் காரணம் தரநுகையின் மூலமாக ஒரு ததப்துப் ஏற்படுகிறது வகாதா பி சபபி தரநுகை இந்த நடுக்காட்டம் எதன் காரணமாக ஏற்படுகிறது அந்த தரநுக் என்கிற அரக்கத்தின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது வகாத ததபுதுபுர் எரிசிமுதாயிரத்தன் வஹீயத்தன் இந்த ததபுதுபு இருக்கிறதே ஒரு யூகத்தினால் ஆன ஒரு தாயிராவை வரைகிறது அதாவது வெளிப்படையாக விண்வெளியில் உள்ளது எல்லாமே நம்ம கற்பனையில் தான் அதை நினைப்போம் அந்த அச்சு இருக்குத இப்படியே ஒரு ரவுண்டை போடுதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு விண்வெளியில் ஒரு வஹ்மி தாயிராவை வரைகிறது எரிசி முகா அதை வரைகிறது மெஹவருல் அருதி பூமியினுடைய அச்சு லாக்கின் ஃபி ஆலாஃபி சனத்தின் பல ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு ரவுண்டை போடும் அதுக்கு கூட அந்த வருஷத்தினுடைய எண்ணிக்கையை சிலர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ரவுண்டே விழும் இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு வருஷம் எட்டு ஜீரோ ஜீரோ அந்த இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மெஹவர் விண்வெளியில் ஒரு தாயிரா வஹமியாவை வரையும் இதற்கு பேர் தான் ததபுது நடுக்காட்டம் இது ஒரு ஹரக்கத்து நாலாவது ஹரக்கத் அடுத்து வருது ஐந்தாவது ஹரக்கத் ஐந்தாவது ஹரக்கத் என்ன அல் ஹரக்கத்து அல்லத்தி யஹதுசு அல் ஹரக்கத்துள்ளத்தி எஹ்துசு பிகா தகையுரு ஷக்லி மதாரில் அருதி பூமியினுடைய மதாரின் வடிவமே மாறிவிடுமே அப்படிப்பட்ட ஒரு ஹரக்கத்து தான் ஐந்தாவது ஹரக்கத் அதாவது இங்கே இந்த அறக்கத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பூமி ஒரு பக்கம் பார்த்தா அது சூரியனை சுற்றி கொண்டே இருக்குது அப்படி சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படித்தோம் அதனுடைய மதார் வந்து மதாரை இஹ்லீலீஜி நீள் வட்டத்தில் தான் என்ன செய்யுது சுற்றுது ஆனால் இந்த பூமி சுற்றும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மதாரை இஹ்லீலீஜி இருக்குதே அது நேர்வட்டமாக ஆக நெருங்கி கொண்டே இருக்குது மதார எகிலீலீஜியாக இல்லாமல் தாயிராவுக்கு நெருக்கமாக மதார நீள் நீள்வட்டத்தில் இருந்துச்சு ஆனால் அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் வட்டமாக ஆகிறதுக்கு இப்போ எந்த நீள்வட்டத்தில் இருக்குதோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வருது அதுக்கு பிறகு என்ன ஆகும் நீண்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த தாயிரா வந்து நேர்வட்டமாக ஆயிரும் நீள்வட்டமாக இருக்காது அதுக்கு ஆய்வாளர்கள் ஒரு கால அளவு கொடுத்திருக்கிறாங்க என்ன கால அளவும் கேட்டால் ஏறத்தாழ தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் ஆகும் அப்படி அதனுடைய மதாரை மாற்றுறதுக்கு அதனுடைய மதாரை மாற்றுறதுக்கு இஹிலிஜி என்ற நீள்வட்ட பாதையில் இருந்து நேர்வட்ட பாதைக்கு மாற்றுவதற்கு ஏறத்தாழ இன்னையில் இருந்து இன்னைக்கு இருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு தான் அது நடக்க முடியுமே தவிர அதற்குள்ளே நடக்காது அப்போ இந்த ஐந்தாவது ஹரக்கத்து என்பது அல்லத்தி யஹதுசுபிகா தகையரு ஷக்லி மதாரில் அறதி மதாருல் அறுதனுடைய ஷக்கில் அதை கொண்டு மாறும் மதாருல் அறுதனுடைய ஷக்கில் மாறும் அப்படின்னு சொன்னால் நீல் வட்டத்திலிருந்து நேர்வட்டத்திற்கு மாறும் அது ஆகிறதுக்கு ஏறத்தாழ தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வருஷமாகும் இது ஐந்தாவது ஹரக்கத் ஐந்தாவது ஹரக்கத்தை அடுத்து ஆறு அல் அல்ஹத்து அல்லதி யதுசு பிகா தகையுரு நுக்குத்தி தவாசுனில் ஹாலி என் பைனல் அருதி வல்கமரி நுக்தத்து தவாசுன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குது இதில் முதல்ல நம்ம அதை கொள்ளணும் நுக்தத்து தவாசுன் அப்படின்னு சொன்னால் தமிழில் சமநிலை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பேலன்ஸ் பாயிண்ட் பேலன்ஸ் பாயிண்ட் சமநிலை புள்ளி இரண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நுக்தத்து தவாசுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நுக்தத்து தவாசுன் அப்படிங்கிறதுக்கு இந்த சிறுவர் எல்லாம் விளையாடுறதுக்காக போட்டிருப்பாங்க ஒன்றுக்காக ஒரு கட்டை போட்டிருப்பாங்க ஒரு பலகையில் தான் இருக்கும் அந்த பலகையில் ஒரு பக்கம் ஒரு பையன் இருப்பார் இன்னொரு பக்கம் இன்னொரு சிறுவர் இருப்பார் இது ஒரு பக்கம் ஏறுனா இன்னொரு பக்கம் இறங்கும் இப்படி ஏத்தம் இறக்கம் ஏத்தம் இறக்கத்தோடு என்ன செய்வாங்க விளையாடுவாங்க அப்படி ஒருத்தர் மேலே போனான்னா இன்னொரு பகுதி கீழே வரும் பிறகு அவர் கீழே வருவார் இவர் மேலே போவார் இப்படி விளையாடுறத பார்த்துருப்பீங்க அதில் நடுவில் என்ன செய்யும் ஒரு கட்டை இருக்கும் இருக்குமா அந்த கட்டை நடுவில் இருக்கணும் நடுவில் இருந்தால் தான் என்ன செய்யும் ரெண்டும் சமமாக ஏறி ஏறி இறங்கும் அந்த நடுவில் இருக்குதே அதுக்கு தான் நுக்தத்து தவாசுன் பேலன்ஸ் பாயிண்ட் சமநிலை புள்ளின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் இந்த பக்கம் தள்ளி வச்சிங்கன்னா என்னவாகும் இந்த பக்கம் இருக்கிற பலகை மேலே போயிடும் இல்லையா இந்த பக்கம் அப்படி தள்ளி வச்சிங்கன்னா மத்தியில் இருக்கிற கூடிய அந்த ப அந்த குச்சியே பலகையினுடைய அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை வந்து இந்த பக்கம் தள்ளினீங்கண்டா பலகை அப்படியே கீழே இப்படி இறங்கிடும் இது மேலே மேலே வந்துடும் அது கீழவே தான் இருக்கும் அல்லது அந்த அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை சமநிலை புள்ளியை இந்த பக்கம் தள்ளி வச்சிங்கண்டா பலகை இப்படி வந்துடும் இது மேலே போயிடும் இது கீழே வந்துடும் அப்போ மத்தியில் இருந்தால் தான் அது சமமாக இருக்கும் விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ மத்தியில் இருக்குதே அந்த பாயிண்ட் அதுதான் நுக்தத்து தவாசுன் இப்போ அந்த அதுக்கு பேர் தான் நுக்தத்து தவாசுன்னு சொல்லுவோம் இங்கே நம்ம என்ன சொல் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் பூமிக்கும் சந்திரனுக்கு மத்தியில் ஒரு நுக்தத்து தவாசும் இருக்குது அந்த நுக்தத்து தவாசுன் இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் அந்த பூமியே சந்திரன் ஒரே அமைப்பில் சுற்றி வருது நுக்தத்து தவாசுன் மத்தியில் இருக்குது அந்த மத்தியில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஒரே அமைப்பில் என்ன செய்து சுற்றி கொண்டு வருது சந்திரன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூமி சுற்றுதா இல்லையா இந்த பூமி சுற்று வேகம் குறையுது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வினாடி குறைவதாக சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வினாடி சுற்று வேகம் குறையுது இது எதனுடைய சுற்று பூமியினுடைய சுற்று அதே சமயத்தில் சந்திரனுடைய சுற்று இருக்குதே அது தன்னைத்தானே தானே சுத்தும் பொழுது ஒரு வினாடி கூடுது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை அல்ல ஹரக்கத்து அல்லத்தி சுபிஹா அந்த ஹரக்கத்தின் மூலமாக உருவாகும் தகையுர் மாற்றம் உருவாகும் எதில் நுக்தத்தி தவாசுன் அல் காஇமா ஹாலி என் பைனல் கமர் வல் அறல் பூமிக்கும் சந்திரனுக்கும் மத்தியிலே நிலை பெற்றிருக்கக்கூடிய இப்பொழுது நிலை பெற்றிருக்கக்கூடிய ஹாலியன் இப்பொழுது நிறை பெற்றிருக்கக்கூடிய அந்த சமநிலை புள்ளி பேலன்ஸ் பாயிண்ட் மாறுமே அப்படிப்பட்ட ஹரக்கத்து தான் ஏழாவது ஆறாவது அறக்கத்து